வணக்கம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு எளிய மருத்துவ குறிப்பு, இயற்கை முறையில் பேதி எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பேதிக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா சுகபேதி அப்படின்னு சொல்லுவாங்க. வருஷத்துக்கு ரெண்டு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை இந்த சுகபேதி எடுத்துக்கிட்டோமென்னா நம்ம உடலுக்கு வரக்கூடிய நோயிலேருந்து அது எந்த விதமான நோய் இருந்தாலும் நம்ம தள்ளி போடலாம். அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு எந்த நோயினுடையும் அண்டாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க முன்னோர்கள் அந்த காலத்தில். இப்போ எத்தனை பேர் செய்கிறாங்க, எத்தனை பேர் செய்யலை அப்படின்றது யாருக்கும் அந்த விஷயம் தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆனாலும் இந்த பேதி வாங்குறதுல எவ்வளோ நன்மைகள் இருக்குன்னு அது வாங்கி அனுபவித்து அவங்க உடல் எவ்வளோ நல்ல அற்புதமான சௌரியத்தோடு இருக்கிறவங்களுக்கு அவங்க தான் உணர்ந்து சொல்ல முடியும். அவங்களுக்கு வந்து ஒரு முறை பேதி வாங்கிட்டாங்கன்னா உண்மையிலேயே இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தோணும். ஏன்னா ஹை ப்ரெஷர், லோ ப்ரெஷர், இன்றைக்கி நிறைய வியாதிங்க வருது, வியாதிக்கு பஞ்சம் இல்லாத அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து மிக எளிய முறையில் நம்மளுக்கு நாம் வியாதியிலேருந்து விலகி தூரம் வந்துடலாம். அந்த அளவுக்கு இது மிக அற்புதமான ஒரு முறை. இந்த முறை என்ன அப்படின்றது இப்போ பார்க்கலாம். இப்போ பார்க்கக்கூடியது சாதாரணமாக நம்ம சாப்பிடக்கூடிய முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரை சிறிது அளவு நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உப்பு, ஒரு 2 கல் உப்பு, நம்ம தினசரி குழம்பில் சேர்க்கக்கூடிய உப்பு தான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வழக்கெண்ணெய். சாதாரணமாக நம்ம இந்த வழக்கெண்ணெயில் நிறைய விஷயம் இருக்குது. இப்போ எல்லாம் இது யாரும் அதிகமாக பயன்படுத்துறது கிடையாதுங்க. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா குழம்பில் தாளிப்பு கொடுக்குறதுக்கு சிறிது அளவு ஊற்றுவாங்க, ஒரு 5 மில்லி ஊற்றி இது தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் இருக்கோ அதையும் சேர்த்து கூட ஊற்றி தாளித்து கொடுப்பாங்க. அப்படி கொடுத்து சாப்பிடும்போது குடல் பகுதி வந்து நமக்கு நல்லா சுத்தமாக இருக்கும். இதை வந்து இப்போ எண்ணெய் எப்படி நம்ம காசி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது விளக்கெண்ணெய் பெரியவங்களுக்கு இந்த அளவு 1 ஸ்பூன் சாப்பிட்டா போதும். இது வந்து நம்ம 2 ஸ்பூன் இது அளவு காமிக்கிறதுக்காக இல்லை, கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கோம். இது கூட இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரே ஒரு இந்த மாதிரி போட்டால் போதும். இப்படி பருகிட்டு இது போட்டு இதெல்லாம் வந்து 2 கல் உப்பு, இதுக்கு மேலே போட விடக்கூடாது. இது போட்டுட்டு நம்ம லேசாக அப்படி பெரட்டி விட்டால் போதும். அதிக நேரம் கூட இந்த எண்ணெய் கொதிக்காது, அவ்வளோதான். ஜஸ்ட்டு 1 நிமிஷம் தான் இது. இந்த மாதிரி தண்ணி ஒரு பாத்திரத்தில் 200-300 ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி கொதிக்க வச்சுட்டு இதை எடுத்து இதில் தான் நம்ம இந்த சுகபேதி எண்ணெய் அதெல்லாம் கலக்க போகிறோம். அந்த அளவும் காமிக்கிறேன். அந்த எண்ணெயில் நம்ம என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது சொல்ல போகிறேன். இப்போது நல்லா கொதிக்க வச்ச வெந்நீர் வந்து 1 டம்ளர், 200 அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றிக்கணும். இந்த அளவுக்கு ஊற்றிட்டு எண்ணெய் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன சேர்த்துருக்கோம், எண்ணெயில் என்ன, ஒரே ஒரு இனுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய முருங்கைக்கீரை, நம்ம தினசரி சாப்பிடக்கூடிய முருங்கைக்கீரை 1 இன அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பெரியவங்களுக்கு பேதி கொடுக்குறதுக்காக இந்த மாதிரி 1 ஸ்பூனில் ஊற்றி நல்லா கலக்கிடுங்க. சூடாக இருக்குது, சுட சுட சாப்பிட்ணுன்ட்டு இல்லை, நம்ம டீ சாப்பிட்றோம் இல்லையா, வெத வெதப்பா, அந்த மாதிரி இளம் சூடு இருந்தால் போதும்.
அப்புறம் சூடாக சாப்பிட சொன்னால் ரொம்ப சூடாக இருக்குது, சாப்பிட்டுட்டு வாய் பிரச்சனை ஆகிடும். அதனால் இளஞ்சூட்டில் நல்லா இந்த மாதிரி கலக்கி கொடுத்துருங்க. எண்ணெயும் தண்ணி ஒன்றும் சேராதுன்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி கலக்கி கொடுத்துட்டு இது சாப்பிட்டுக்கின்னா வந்தீங்கன்னா, ஒரு முறை சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டுட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி சாப்பிடுங்க. அதுவும் லேசாக வித வெதப்பான வெந்நீர் சாப்பிட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி சாப்பிட்டுட்டிங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி மேல்கொண்டு, இது வந்து எப்போ சாப்பிட்லன்னு பார்த்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில். இதை பற்றி என்ன என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்றது இப்போது சொல்ல போகிறேன். இப்போ பேதித்து பார்த்தோம். இதை வந்து பார்த்திங்கன்னா எப்போ சாப்பிட்ணும், காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டிங்கன்னா போதும். இந்த ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா மோஷன் ஃப்ரீயாக போயிடும். ரெண்டு வாட்டியோ மூணு வாட்டி நாலு வாட்டிக்கு மேலே போதுன்னா தயிர் சாதம் சாப்பிட்டிங்கன்னா சரியாயிடும். இந்த பேதி எடுக்கிற அன்றைக்கி கண்டிப்பாக எந்த மாமிச உணவு எடுத்துக்கக்கூடாதுன்றது தான் விதிமுறை. அதே நேரத்தில் கீரையோ இதெல்லாம் வந்து மாமிசத்தை விட வேலை அதிகமாக செய்யும், கீரையும் எடுத்துக்கூடாது. வெறும் ரசம் சாதமும் இல்லை சாம்பார் சாதமும். இதுவே பேதி ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா தயிர் சாதம் சாப்பிட்டு மட்டும் நின்னால் போதும், சரியாயிடும். இந்த முறை சொல்லியிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பரிபூர்ணமாக குணம் காணலாம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.